ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐடேஸ்ட். இன்றைக்கி நம்ம கதிர்காமத்தில் இருக்கோம். கதிர்காமம் கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீலங்காவில் சவுத் சைடில் ஃபேமஸான ஹிந்து கோயில் கதிர்காமம் தான். இங்கே வந்து ஹிந்துஸ் மட்டும் வரதில்லை, புத்திஸ்ட்டும் வருவாங்க, முஸ்லீம்ஸும் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே காம்பவுண்டில் முஸ்லீம்ஸோட மாஸ்கும் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது செல்ல கதிர்காமம். இது வந்து பிள்ளையார் கோயில். யூஸ்வலாக கதிர்காமம் வரவங்க இங்கே செல்ல கதிர்காமம் வந்துட்டு இவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கதிர்காமம் போவாங்க. கதிர்காமத்தில் முருகர் இருக்கார். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் அர்ச்சனை தட்டு. சாமிக்கு அர்ச்சனை தட்டுலாம் இப்படி தான் இருக்கும். ஒரு தட்டை எவ்வளோ வருது? 1000. இது பார்த்தீங்கன்னா 1000 ரூபா இந்த தட்டு. சோன் காசுக்கு 1000 ரூபா. இது வந்து 500 ரூபாய். ஹரிஓம் அன்பர்களே, அதாவது கதிர்காம வரலாறு என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் வந்து திரை வழிபாடாக தான் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து யந்திர வழிபாடு தான் இருந்திருக்கு. இந்த யந்திர வழிபாடுங்கிறது ஒரு காதல் காவியம் எடுத்தால் இந்த கதிர்காமங்கிறது. அதாவது முருகப்பெருமான் வந்து இங்கே சிவபெருமானை தரிசனம் பண்ணி வந்திருக்காரு, சிவ பூஜை செய்வார். அதாவது முருகப்பெருமான் வந்து எப்பயுமே சிவ பூஜை செய்கிறது வழிபாடில் முன்னுரிமையானவர். அந்த வகையில் வந்து இது வந்து சிவபூமியான இடம். இலங்கையின் திருமூலர் சொல்றாரு சிவபூமி, அகத்தியர் சுவாமி சொல்றாரு இது சிவபூமி, இலங்கை வந்து சொர்க்க பூமின்னு சொல்றாங்க. அந்த வகையில ஏழுமலைங்கிறது கைலாசத்துடைய திரிசூலமும் இமயமலையுடைய திரிசூலமும் ஒரே சமன் கொட்டுறது தான் இந்த ஏழுமலை விசேஷங்கிறது. இப்ப போனாங்க பார்க்கலாம், அந்த ஏழுமலையுடைய திரிசூலம் வந்து கைலாசத்துடைய திரிசூலம் ஒரே சமன் கோட்டில் இருக்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த வகையில வந்து முருகப்பெருமான் வந்து சிவபூஜை செய்ய இடத்துல தான் இந்த கதிர்காமங்கிறது. அந்த வகையில் வந்து முருகப்பெருமான் வந்து இப்போ இருக்கிற கதிர்காமம் இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா, சிவசெய பூஜை பண்ணும்போது வள்ளியை காங்கிறாரு. வள்ளியை கண்டு காதல்மயம், ஒரு காதல் காவியமோட தான் இந்த கதிர்காமங்கிறது. காதல்மயம் கொண்டிருக்கும் போது பிள்ளையார்ட உதவி கேட்குறாரு, அண்ணா இந்த மாதிரி நான் வள்ளியை கண்டுட்டேன், எனக்கு உதவி பண்ணித்தானே பிள்ளையார் கேட்குறாரு. பிள்ளையார் வந்து சரி தம்பி கேட்குறான்னு சொல்லி அப்படியே தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணும்போது அவர் வந்து அப்படியே காதல் மயத்தில் போகிறாங்க. அந்த வகையில் வந்து தெய்வானை வந்து அவருடைய தூதரை அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் வந்து தூதரை தான் அனுப்புவாங்க, யாராக இருந்தாலுமே தூதரை அனுப்பும் போது முத்திலிங்க சுவாமிகள்னு ஒருத்தர் வாராரு, ஒரு முனிவர். முத்திலிங்க சுவாமிகள் வந்து இங்கே வாராரு, முருகனை காங்குறாரு. காங்கும் போது வள்ளியோட காதல் முகத்தில் இருக்கிறாரு. தெய்வானை அங்கே அழுந்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா என்னுடைய கணவர் வந்து என்னை விட்டுட்டு பிரிஞ்சிட்டாரு, எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாரு, ஒன்றுமே புரியலையே, இப்படி நடந்துட்டாரு, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலன்னு சொல்லும்போது முத்திலிங்க சுவாமி யோசிக்கிறாங்க, அடடடா தெய்வானை இவ்வளோ சுகத்தில் இருக்காங்க, முருகப்பெருமான் வந்து என்ன ஒரு கவனமே இல்லாமல் இப்படி இருக்காங்களேன்னு ஒரு கேள்விக்குறி வருது. அந்த வகையில் வந்து முருகப்பெருமான் வந்து வள்ளியோட அந்த மாணிக்க கங்கையில் சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தாலும் இந்த மாணிக்க கங்கை வந்து சுட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார் இப்பயுமே. இது திருவிழா காலத்தில் மக்கள் மத்தியில் காங்கிற ஒரு வழக்கம் இப்பயுமே. நீங்கள் வந்தாலும் திருவிழா காலத்தில் ஆடி மாதம் 15 நாள் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா நாளில் வந்து முருகப்பெருமான் வந்து வள்ளியை பார்க்க தான் பேட்டிக்கு இருப்பார். அந்த டைமில் வந்து தெய்வானை அழுந்து கொண்டு இருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் கதிர்காமத்தில். அந்த டைமில் வந்து முத்திலிங்க சுவாமிகள் வந்து எப்படி சரி முருகன்கிட்ட இருந்து வள்ளியை பிரிக்கணும் அப்படி சொல்லி யாகம் நடத்துகிறாரு. யாகம் நடத்தி அவரை கண்ட்ரோல் இல்லாமல் போயிருது. அப்போ வள்ளி இதை காங்குறாங்க, இது என்னடா ஒரு புது நெருப்பு அக்னி வளருது, ஒரு புது சக்தி வருது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது அப்புறம் வள்ளி வந்து பார்க்குறாங்க முத்திலிங்க சுவாமிகள் வந்து யாகம் நடத்திக்கிருக்காரு எந்திரத்தில் கட்டி கொண்டு போகிறதுக்கு இந்தியாவுக்கு. ஆனால் தெய்வ வள்ளி சொல்கிறாங்க நீங்கள் இதோட நிப்பாட்டிடுங்க, இதுக்கு மேலே செஞ்சால் உங்களை பஸ்மமாக்கிடுவேன். அதையும் கேட்காம முத்திலிங்க சுவாமிகள் வந்து நடத்துகிறாரு. அவருடைய சமாதி வந்து இங்கே சிவன் கோயில், அதாவது முத்திலிங்க சுவாமிகளுடைய சிவன் கோயில் தான் இங்கே இருக்குது. இன்னும் அவருடைய அக்னி வந்து எரிஞ்சிக்கொடுக்குற சாம்ராஜ்யமாக அவருடைய நெருப்பு இன்னும் வளர்ந்து கொண்டிருக்குது. இப்போ வந்தாலும் பார்க்கலாம். அது தெய்வானை வந்து முருகன்கிட்ட கெஞ்சுறாங்க, நீங்கள் என்ன பார்க்க வர முடிக்கிறன்னு. முருகன் சொல்கிறா இல்லை இல்லைன்னா அவதார புருஷர் இங்கே தான் இருக்கணும், ஒரு கட்டாயம் கலியுகத்தில் இது தான் நடக்கணும், விதி இருக்குது, இதை தான் செஞ்சாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிறாங்க. அப்புறம் தெய்வானை இங்கே இருக்கிற சூழ்நிலை அப்படியே கோச்சு கொண்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து வள்ளியை பார்த்துட்டு தான் கொண்டு இருப்பார், வடக்கை பார்த்து தெய்வானையை மட்டும் கிழக்கை பார்த்து கொண்டு இருப்பாங்க. நீ என்னை விட்டுட்டு பிரிஞ்சிட்ட தானே,
அதனால கிழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கும்போது இங்க பல்வேறு திரை தரிசனம் என்னன்னா, இங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து சிலை வழிபாடு இல்லை, ஆரம்ப காலத்துல யந்திரம், இது வந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமியில இங்க யந்திரம் தான் பயன்படுத்திருக்காங்க. இன்னும் அந்த யந்திரம் இருக்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது இந்த முருகன் கோயில. முருகன் கோயில பாத்தீங்கன்னா யாரு பூஜை பண்றாங்கன்னா கபராலாமி. உங்க கபராலாமி ஆரம்ப காலத்துல எல்லாமே தமிழர்கள் தான், பௌத்த பந்தத்தை பின்பற்றினால அவங்க வந்து பௌத்தர்களா இருக்காங்க. ஆனா இந்துக்கள் முறைப்படி, அதாவது ஒரு ஐயர் எப்படி பூஜை பண்ணுவாரோ, வாய் கட்டி மௌன பூஜை தான், இங்க மந்திரம் தந்திரம் எதுக்குமே இடம் இல்லை, வாய் கட்டி தான் பூஜை பண்ற ஒரு ஐதீகம். நீங்க வந்தாலும் பார்க்கலாம். அவங்க வந்து எப்ப எப்படி பூஜை பண்ணுவாங்கன்னா, காலையில 4 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க, அப்புறம் 11 மணிக்கு, அப்புறம் பின்னேற 7 மணிக்கு. இந்த நேரத்துல வந்து நீங்க பார்க்கலாம், வாய் கட்டி தான் பூஜை பண்ணாங்க. அதுவும் வேத மந்திரம் எதுவும் இல்லாம மௌன பூஜை. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்கு. பிள்ளையார் கோயில வந்து வடநாட்டுக்காரவங்களும் இளைஞர் உள்ளவங்களும் தான் பூஜை பண்ணும், அதாவது பிராமணர்கள், வடநாட்டு பிராமணர்களும் இளைஞர் உள்ள பிராமணர்கள் தான் பூஜை பண்றது. இவங்க வந்து வாய் கட்டி மௌன பூஜை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேதம் பாராயணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தெய்வானை கோயில். தெய்வானை கோயில்ங்கிறது வந்து இது ஆரம்ப காலத்துல இருந்து முத்துலிங்க சுவாமிகளுடைய பரம்பரை சார்ந்து அப்படி இன்னும் வந்துகிட்டு தான், எல்லாமே திரைமுடித்தா இருக்கும். இந்த ஆடி மாச கடைசி நாள் வந்து அமாவாசைக்கு அன்னை வந்து சுவாமி திரை திறப்பாங்க. அது ரொம்ப அவ்வளவு யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காது, யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். அது குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் இருக்கும். முருகன் வந்து சூரன் கோட்டை போவாரு. இப்ப சூரன் கோட்டை வந்து இளைஞர் நடந்த யுத்த கலவரத்தினால சில மதமாற்றம் சூழ்ச்சியால நடந்தனால அது இப்ப கிருவிகாரன்னு ஒன்று அழைக்கப்படுறாங்க, அதாவது பௌத்த விகாரம் ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்துல வந்து இங்க பல சூழ்ச்சிகள் நடந்திருக்கு, ஆனா அது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது, முழுமையான வரலாறு தெரியாது. ஏன்னா வரலாறு தெரிஞ்சவங்க எல்லாம் ஏடுல மட்டும்தான் பதிவு வச்சுட்டு போயிருக்காங்க, அவங்களே கல்லுல எதுவும் பதிவு வச்சுட்டு போகல, அதனால இங்க எல்லாம் மாறிடுச்சு. அதனால மிந்தி மாதிரிலாம் இப்ப கதிர்காமம் இங்க வந்து அந்த பாரம்பரியம் மட்டும் கிடையாது. தெய்வன யாருடைய மக்கள்னா இந்திரனுடைய மக்கள், இந்திரனுடைய மக்கள்னால தேவசேனா அப்படின்னு அவங்களை அழைக்கிறாங்க இங்க தெய்வானைய. இங்க வந்து பல்வேறு ரகசியங்கள் இருக்குது, பொக்கிஷங்கள் இருக்குது, வெளியே யாருக்குமே காட்ட மாட்டாங்க அந்த ரகசியத்தை. அதுவும் இல்லாம போகர் சுவாமி, நமக்குலாம் முக்கியமான ஒரு போகர் சுவாமி, பழனி தண்டாயுத பண்ணியை வடிவமைச்சவர், அவருடைய அவர் வந்து பாபாஜி, நம்ம கிரியா பாபாஜி இருக்கார் இல்லையா இமாமலையில, அவருக்கு தீட்சை கொடுத்த இடம் இங்க இருக்குது. அது ஒரு ரொம்ப விசேஷம். இங்க வந்து குரு பரம்பரை சார்ந்து வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஜீவ சமாதிகள் இங்க இருக்குது. இவ்வாறு பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம். அங்கிட்டு செல்ல கதிர்காமம், அது பிள்ளையாருடைய திருத்தலமா இருக்குது. இங்கிட்டு ஏழுமலை சிவனுடைய திருத்தலமா இருக்குது. இதுக்கு இடையில வந்து இங்க ரொம்ப சிவபூமியா இருக்குது, இப்பயுமே சித்தர்கள் வழிபட்டு கொண்டு தான் இருக்காங்க. நிறைய தகவல் தெரிஞ்சோம்னா இலங்கைக்கு வாங்க. இலங்கையில மட்டும்தான், உலகத்திலே எங்கேயுமே இல்லை, இலங்கையில மட்டும் தெய்வானைக்கு சீதி அம்மனுக்கு வள்ளிக்கு கோயில் உண்டு, வேற எங்கேயுமே இல்லை. அதனால இலங்கை வந்து சொர்க்க பூமி. மகாபாரதத்துல வந்து ராமபெருமான் வந்து லக்ஷ்மன் இலங்கைக்கு சீதையை தேடி வரும்போது லக்ஷ்மன் சொல்றாரு, அண்ணா நம்ம இங்கேயே இருந்துருமா, இந்த சொர்க்க பூமியிலே இருந்துருமானே. அதுக்கு ராமர் சொல்றாரு, இல்ல தம்பி, நம்முடைய பூமி தான் நமக்கு பெருமை, அதனால நம்ம பாரத்துக்கே பேரும் சொல்றாரு. அதனால இலங்கை வந்து ரொம்ப சொர்க்க பூமி. நீங்க பாக்குற இடமெல்லாம் ராமனுடைய கோட்டை இருக்குது, சீதைக்கு கோயில் இருக்குது, சிவபூமி, பஞ்சேஸ்வர தலங்கள் இருக்குது. அதுவும் இல்லாம பல்வேறு சான்றிதழ், வரலாற்று சான்றிதழ் இருக்குது. இதுக்கு பக்கத்துல வந்து மாணிக்க கங்கை, இது பெயர் வந்து உலகத்துல உள்ள அத்தனை நதிகளுக்குமே இங்க நீரா சொர்க்கம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், அப்படிப்பட்ட கங்கை தான் அந்த மாணிக்க கங்கைங்கிறது. நீங்களும் போயிட்டு கங்கையில குளிச்சுட்டு அடியில மணல் எடுக்கும் போது மாணிக்க கற்களா வரும். இது இன்னும் கிடைக்குது, இன்னும் கிடைக்குது, ரொம்ப விசேஷமானது மாணிக்க கற்கள், இந்த மாணிக்க கங்கைங்கிறது. அதுக்கு அங்கால பாத்தீங்கன்னா யாழக்காடு. இந்த யாழக்காட்டுல பாத்தீங்கன்னா யாழக்காட்டுல குபேரன் வாழ்ந்த இடங்கள் இருக்குது, குபேர கங்கைன்னு இருக்குது, அதுல சிங்களத்துல வேற பேர் இருக்குது. அதுவும் இல்லாம கபிலாவத்தை, அதாவது சித்தர்கள் வந்து முருகனை வழிபட்டு போற இடம் கபிலாவத்தை, இன்னும் முனிவர் வாழ்ற ஒரு ஐதீகம் இந்த யாழக்காட்டுல. இதெல்லாம் காட்டு பிரதேசம். இங்கத்தான் வள்ளி குகை இருக்குது, ஏழுமலை இருக்குது, விபூதி மலை இருக்குது. அதாவது உலகத்திலேயே எங்கேயுமே இல்ல, இந்த விபூதி மட்டும் இங்க இயற்கையா கிடைக்குது. இப்ப நம்ம தரிக்கிறோம் இல்லையா, அந்த விபூதி வந்து இயற்கையா கிடைக்கிறது. நம்ம வந்து இந்துக்கள் வந்து பஸ்பம் தரிச்சுதான் பூசுவாங்க, ஆனா இங்க வந்து இயற்கையாகவே விபூதி மலை கிடைக்குது. அதாவது சந்தனம் பிரியர் மாதிரி இங்க விபூதி பிரியர். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இந்த கதிர்காமத்துல. சொல்ல சொல்ல போனா இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது. கண்டிப்பா வந்து இலங்கையில வந்து தரிசனம் பண்ணுங்க முருகன்.